பொதுமக்கள் நலன் கருதியும் உங்களுடைய சிம் கார்டுகள் ஆதார் கார்டை வைத்து ஒரு முறைக்கு இருமுறை ஆக்டிவேஷன் செய்யப்படுகிறது என்பதை அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன போராட்டங்களை ஜனநாயக முறைப்படி நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் நலன் கருதியும் எங்களை போன்ற வணிகர்களின் நலன் கருதியும் அனைத்து இந்திய சங்கம் எம்ரா மற்றும் மாநில சங்கம் கம்ரா அவர்களின் வழிநடத்துதலின் பெயரில் எங்களுடைய ஏர்டெல் நிறுவனத்தின் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மாநில அளவில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒரே நாள் இன்று இதே நேரத்தில் தமிழகம் முழுவதும் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். இது இந்த ஆர்ப்பாட்டத்தின் குறிக்கோள் என்னவென்றால் பொதுமக்களின் நலனை முக்கியத்துவமாக கொண்டு ரோட்டோரங்களில் பொதுமக்களே ரோட்டோரங்களில் போட்டு கொடை போட்டு விற்பனை செய்பவர்களிடம் தயவு கூர்ந்து யாரும் சிம் கார்டை வாங்காதீர்கள். ஏனென்றால் உங்களுடைய சிம் கார்டுகள் ஆதார் கார்டை வைத்து ஒரு முறைக்கு இருமுறை ஆக்டிவேஷன் செய்யப்படுகிறது என்பதை ஆதாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில சங்கங்கள் மற்றும் மாவட்ட சங்கங்களோட ஆதாரப்பூர்வமான நிறுவனம் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கிறது. ஏனென்றால் உங்களுடைய கொடைபோட்டு வாங்கக்கூடிய உங்கள் ஆதார் கார்டை வைத்து வாங்கக்கூடிய சிம் கார்டுகளை நீங்கள் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை ஏமாற்றப்பட்டு சிம் கார்டுகளை ஆக்டிவேட் செய்து உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய வங்கி கணக்குகளையும் பரிமாற்றம் செய்து விடுகிறார்கள், பிடுங்கி விடுகிறார்கள். மேலும் கடந்த காலங்களில் பார்த்தீர்களானால் பெங்களூரில் ஆர்மியினுடைய ரகசியத்தை தீவிரவாத செயலுக்கு விற்க முற்பட்டதற்கான முழு காரணமே பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்களில் கொடை போட்டு விற்பனை செய்தவர்களால தான் நான் இருக்கிறேன். வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்க பேர்லயே ரெண்டு சிம் கார்டு தெரியாமலே வந்து ஆக்டிவேட் செய்திடுறாங்க. இது வந்து பொதுமக்களுக்கு வந்து சரியா தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்ல, இப்படி எடுக்கிறதுனால என்ன ஆகுது, வேறு இடங்கள்ல அதாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரக்கூடிய பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ்லயும் தீவிரவாதி அதாவது பாத்தீங்கன்னா ஆர்மிக்கு காவல்துறையினருக்கு கிரைம் குற்றங்களுக்கு அது மட்டும் இல்ல நம்மளுடைய வாடிக்கையாளர்களுடைய குடும்ப மரியாதைகளை கெடுகிறன்ற வகையில ஏர்டெல் நிறுவனம்
ஒரு சிம் கார்டுக்கு இரண்டு சிம் கார்டுகள் ரோட்டோரத்தில் போட்டு மக்களுக்கு தெரியாம திருடி அவங்க ஆக்டிவேட் செய்வதனால நிறைய பாதிப்புகளை வந்து உண்டு பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஏர்டெல் நிறுவனத்தை வந்து விலை உயர்வை கண்டிக்கும். இப்ப பாத்தீங்கன்னா முதல் முறை பாத்தீங்கன்னா ரேட்டை வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏர்டெல் நிறுவனம் ஃபர்ஸ்ட் ஏற்றினாங்க, மற்ற நிறுவனங்கள் அதை சார்ந்து ஏற்றிட்டாங்க. இன்னைக்கு இதுக்கே வந்து சேவை வந்து நமக்கு முழுமையா தரவே இல்லை. கஸ்டமர் சேவை மையம் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க ஒவ்வொரு கம்பெனியும். ஏர்டெல்ல வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் சேவை மையமே இல்லை. கேட்டா நம்மளுக்கு வந்து கால் வெயிட்டிங் ஆப்ஷனோட இருக்கும். கஸ்டமர் சேவை மையத்தை வந்து ரொம்ப பாதிப்பான நிலையில வச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா எங்களுடைய கஸ்டமர் ஏதாவது பிரச்சனைகள் சொல்லி எங்களோட வாடிக்கையாளர்ல தேடி வரும்போது எங்களுக்குமே சேவை நிறுத்தத்துக்கான ஒரு எண்ணை கொடுத்துள்ளார்கள், அதையும் தடை செய்து விட்டார்கள். மேலும் எங்களுக்கும் வணிக எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் எங்களுடைய வணிகர்களுக்கும் உள்ள என்ன சொன்னீங்கன்னா அதாவது நம்பிக்கைத்தன்மை வணிக நம்பிக்கைத்தன்மையை வந்து சீர்குலைக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, நேரடியாகவே ரோட்டோரங்களில் கம்பெனி ஏர்டெல் நிறுவனங்கள் டைரக்டாகவே வந்து ரோட்டோரத்தை கொடைய போட்டு வணிகர்களையும் பொதுமக்களையும் ஏமாத்தி அது மட்டும் இல்ல எங்களுடைய வணிகர்களின் வாழ்வாதாரத்தையும் சீர்குலைத்துக் கொண்டு கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து பொதுமக்கள் கண்டிப்பா எல்லாரும் உணரணும். கண்டிப்பா இதை வந்து நாங்க வந்து இந்த முக்கிய காரணத்துக்காகத்தான் நாங்க இங்க ஆர்ப்பாட்டத்தை நாங்க வந்து முன் வச்சிருக்கிறோம். மேற்கொண்டு இப்படி கொடை போட்டு விற்பனை பண்றதுனால கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராணுவத்திற்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இதெல்லாம் ஆதாரத்தோட நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். ராணுவத்திற்கு தீவிரவாத அச்சுறுத்தல் பெங்களூர்ல நடந்ததுக்கான ஆதாரங்களும் நம்மிடம் உண்டு. அது மட்டும் இல்ல காவல்துறையினருக்கும் நிறைய பிரச்சனைகள். நம்ம வந்து இந்த மாதிரி ரோட்டோரத்துல கொடை போட்டு வித்துட்டு யாரோட நம்பர் என்னன்னு எதுன்னு தெரியாம ஒண்ணுமில்லாத அப்பாவை குடும்பத்தினர் நடுவோட்டுக்கும் காவல்துறையினருக்கும் காவல் நிலையத்துக்கும் அழையக்கூடிய அவல நிலையும் வந்து இங்க நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆதாரப்பூர்வமா அதுவும் இருக்குது. நமக்கே தெரியாம ரெண்டு மூணு சிம் கார்டுகள் நம்ம மேல் நம்மளுடைய ஆதார் எண்களை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்மளுடைய மாநில சங்கங்கள் ஆதாரப்பூர்வமாக இந்த சிம் கார்டுகளை கைப்பற்றி வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்ல இத்தகைய ஒரு முறைகேடான வணிகத்தை ஏர்டெல் நிறுவனம் வந்து செய்து கொண்டிருக்கிறது. அதை கண்டித்து நாங்கள் போராட்டத்தை இங்கு முன்வைத்திருக்கிறோம். அதாவது ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கோரிக்கைகளும் பொதுமக்கள் நலன் கருதியும் மேற்கொண்டு நிறைய கிரிமினல் குற்றங்கள் கிரைம் குற்றங்கள் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்களுடைய ஓடிபி கேட்டு உங்களுக்கே தெரியாம உங்க பேர்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து விக்ரயம் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து கடந்த காலத்துல நடந்த ஒரு நிகழ்வு. இப்படி ஏர்டெல் நிறுவனம் வந்து அதிகப்படியான பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் ஏமாற்று வேலையையும் திருட்டுத்தனத்தையும் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏர்டெல் நிறுவனத்தை கண்டித்து நாங்கள் இன்று வந்து மாநில அளவில் இந்த ஒரு நாள் மட்டும் விற்பனை நிறுத்தத்தை நிறுத்தியுள்ளோம். அது மட்டுமல்ல மாநில அளவிலான எல்லா மாவட்டங்களிலும் இதே நேரத்தில் இதே ஒரே நேரத்தில் போராட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம். இது வந்து இத்துடன் எங்களுடைய கோஷத்தை வந்து நாங்கள் போராட்ட கோஷத்தை நாங்கள் வந்து முன்னெடுக்கிறோம். என்றும் பழிக்காதே உன் சொல்லு, அடிக்காதே அடிக்காதே எங்களின் வயிற்றில் அடிக்காதே எங்களின் வயிற்றில் அடிக்காதே கடையில் குடையை வைத்து